அல்ஹம்துலில்லாஹ், அன்னியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்ன மாதிரி அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹுடைய உலகத்துடைய முதல் இறை இல்லமான திரு காபா அல்லாஹாலா பார்ப்பதற்கு நம்மளுக்கு எல்லாம் அல்லாஹாலா தௌஃபீக் செஞ்சிருக்கு. உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஞாபகத்துகள் இருக்கு, அல்லாஹ்க்கு ஒரு பழுத்த கம்பி எடுத்து நெருப்பில் வச்சு பழுத்த கம்பி எடுத்து தரையில் வச்சு அதில் சஜிதா பண்ணால் கூட அல்லாஹுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோ நியமத்துக்களை அல்லாஹாலா நம்ம கொடுத்துருக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம இப்போ உம்ராக்கு போகிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்குது. இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை முதல்ல உள்ளத்துலேருந்து எடுத்துகிட்டு இங்கே இருக்கணும். என்னன்னு சொன்னால், என்னுடைய பாஸ்போர்ட்டை கொண்டோ, என்னுடைய விசாவை கொண்டோ, என்னுடைய திறமையை கொண்டோ, என்னுடைய செல்வாக்கை கொண்டோ, காசை கொண்டோ, என்னுடைய பெற்றோர்களை கொண்டோ, கணவனை கொண்டோ, மனைவியை கொண்டோ, என்னுடைய உற்றார் உறவினை கொண்டோ நான் உம்ரா கிளம்புறேன்னு சொல்லி யாராச்சும் உள்ளத்தில் நினச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே அதை தௌபா செஞ்சு. உலகத்தை ஆளக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹாலா அந்த காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா கொடுக்கல. எவ்வளோ கோடான கோடி சொத்துக்கள் வச்சுருப்பாங்க, அல்லாஹாலா அந்த பாக்கியத்தை கொடுக்கல. துபாயில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஷேக்குகள், எத்தனையோ ஷேக்குகள், இமாம் சுதேசி அவங்க ஒரு பயானில் சொல்லும்போது சொல்லுவாங்க, சவுதியை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஷேக்குகள், அதாவது பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து மக்காவுடைய எல்லை பகுதியில் நின்றுட்டு யூடர்ன் பண்ணி காரை திரும்பி யூடர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் காபாக்குள்ள எல்லை பகுதிக்குள்ள யாரும் காலை வைக்க முடியாது. நபியோடைய அனுமதி இல்லாம யாரும் மதீனாக்குள்ள செல்ல முடியாது. எவ்வளோ நபர்களை அல்லாஹ் நம்மளை பார்க்க வச்சிருக்கிறான். எல்லா ஏற்பாடும் ஆயிரும், சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் போயிடுவாங்க, ஆனால் என்னங்க செய்ய முடியாது, ஃப்ளைட் ஏற முடியாது. ஏதாச்சும் ஒரு தடங்கள், இது டிராவல்ஸ் மூலியமாகவோ, இது அவங்க மூலியமாகவோ, இவங்க மூலியமாகவோ, இல்லை ஏதோ உடம்பு சரியில்லை, அது காரணமே கிடையாது. ஒரே காரணம் என்னது, அல்லாஹுடைய நாட்டம். சென்னை ஏர்போர்ட்டில் ஏறிடுவாங்க, ஜித்தாவில் போய் இறங்கிடுவாங்க, ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் இறங்கி போயிட்டு எத்தனையோ நபர்கள் மௌத்தாயிருக்காங்க, எத்தனையோ நபர்கள் மௌத்தாயிருக்காங்க. இப்போ அல்லாஹ் இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹாலா நம்மளை அவனை காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம்ம தந்தருள் புரிவானாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இருக்குது, எவ்வளோ வீணான செலவுகள் இருக்குது உலகத்தில், எவ்வளோ தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணுறாங்க. நம்ம இப்போ போகிறது என்ன ஒரு பாதை, அல்லாஹுடைய பாதை. என்ன பாதை, அல்லாஹுடைய பாதையில் வெளிக்கிழமை. இந்த பாதையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ என்னென்னலாம் செலவு செய்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ என்னென்னலாம் நம்ம கொடுக்குறோமோ, எல்லாமே ஒன்றுக்கு 10 மடங்காக நம்மளுக்கு கிடைக்கும், 1:10 மடங்காக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு இந்த 50,000ன்றது ஒரு 50,000 பெரிய காசாக தெரியுது. அல்லாஹாலா நாளை கியாமத்தில் இருக்க 1:10 மடங்கு அல்லாஹாலா நம்மளுக்கு தருவாங்க. ஏன், நம்ம செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் இருக்குது, அல்லாஹுவை பார்க்க போகிறதுக்காக நம்ம செலவழிக்கணும், நபியோடைய தியாகத்தை பார்க்க போகிறதுக்காக செலவழிக்கணும். எந்த நபியை படைக்கலன்னு சொன்னால் இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன்னு நல்லா சொல்கிறானோ அந்த நபியை பார்க்கறதுக்காக நம்ம இந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படி தான் இது, அப்படி தானே ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வேற சுற்றி பார்க்குற நோக்கம் கிடையாது. காபத்துல்லா எந்த நோக்கத்துக்கு போகிறோம், அமலுக்கா, அமலுக்கா. பெண்கள் இங்கே இருக்காங்க, குறிப்பாக பெண்களுக்கு சொல்லிக்கணும், தயவு செய்து பர்ச்சேசிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உள்ளத்துலேருந்து எடுத்துருங்க, பர்ச்சேசிங்கிற மைண்ட் செட்டை உள்ளத்துலேருந்து எடுத்துருங்க. இந்த நம்ம நாட்டில் இருந்தால் எல்லா பொருட்களும் ஏற்றுமதி ஆகுது, கிடைக்காத ஒரே ஒரு பொருட்கள் ஜம்சம் பேர்ச்ச பலம், ஜம்சம் பேர்ச்ச பலம். உலகத்தில் எங்கேயுமே செய்ய முடியாத ஒரு அமல் காபால செய்யணும். எதை சுற்றினாலும் நன்மை கிடையாது, காபாவை சுற்றுனா மட்டும்தான் நன்மை. அங்கே காபாவை சுற்றுற விட்டு கடை வீதியில் வந்து நின்றுட்டு இருந்தா, இப்போ ஹதீஸில் வருதா இல்லையா, ஹதீஸில் என்ன வருது, அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் பள்ளிவாசலாக இருக்குது, பிடிக்காத எதை ஷைத்தானுடைய வீதியாக இருக்குது, கடை வீதிகளாக இருக்குது.
இப்போ அங்கே போய் நம்ம யாருக்கு இடம் கொடுத்துடக்கூடாது? ஷைத்தானுக்கு இடம் கொடுத்துருக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருப அல்லாஹாலா நம்மளை உம்ரா போகிறதுக்கு நாடி இருக்கிறான். இப்போலேருந்தே நம்ம எப்படி துவா செய்யணும்னு சொன்னால், யா அல்லாஹ் என்னுடைய உடல் ஆஃபியத்தாக வைப்பாயாக, என் உடலில் ஆரோக்கியத்தை தருவாயாக, நல்லபடியாக போயிட்டு திருப்பி என்னோடய தாய்நாடு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, எந்த நோக்கத்துக்காக இங்கேருந்து கிளம்புறோமோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக முடிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. யாரெல்லாம் உடல் ஆஃபியத்தை தருவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக, அதிகமாக ஆஃபியத்துக்காக தான் நம்ம கேட்கணும். உடம்பு கொஞ்சம் பலகீனமானாலும் இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தால் அங்கே டபுள் மடங்காக காட்டும். சைத்தா அப்படி தான் காட்டும். ஜுரம் இங்கே எப்படி சாதாரணமாக நடக்குமோ நம்ம வெளியில் நடப்போம், வீட்டுக்குள்ளே நடப்போம், அங்கே ஜுரம் அடிச்சுன்னா ரூம் மட்டும் வெளியிலே போக மாட்டோம், ஜுரம் அடிக்குது நான் வரமாட்டேன். பெரிய மோசடி என்ன தெரியுமா, காபாக்கு போயிட்டு ரூமில் தொழுவுறது, காபாக்கு போயிட்டு ரூமில் தொழுவுறது, காபாக்கு போயிட்டு ரூமு கீழே உள்ள பள்ளியாசலில் தொழுவுறது. இப்படி தொழுது தொழுது என்னாச்சு, அரபுக்காரங்க ஒரு ஒரு தெருவு முக்கிலையும் வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்குள்ளேயும் பள்ளியாசல் உருவாயிடுச்சு. காபாவில் இக்காமத் சொல்லிட்டு இருப்பாங்க, பள்ளியாசல்லி இக்காமத் சொல்லுவாங்க. இக்காமத் சொல்லும் போது இவர் காபாவை நோக்கி அந்த எல்லை பகுதியில் போய் முசல்லா விரிச்சு தொழுதாலும் சரி, அவர் அந்த பள்ளியாசல் வாசல்ல இருந்து அந்த இமாமுக்கு தக்பீர் கட்டி எங்க போயிருக்கோம் நம்ம, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு போயிருக்கோம். நம்ம எங்க தொழுகிறோம், எது நோக்கத்துக்காக போனோமோ அங்க தொழுகிறது கிடையாது. எங்க தொழுகிறது, நம்ம ரூம்லயோ ரூமு கீழே உள்ள பள்ளியாசலையும் நம்ம தொழுதோம்னு சொன்னா அப்ப எதுக்காக நம்ம போயிருக்கோன்ற ஒரு அர்த்தம் இல்லைல்ல, அப்படிதானே? எதுக்காக போயிருக்கோன்றது ஒரு அர்த்தம் இல்லாம போயிரு. ஆக முழுக்க முழுக்க நம்மளோட சிந்தனையில் கொண்டு வந்துடணும். இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு அஞ்சு வக்து கடமை. எத்தனை வக்து கடமை? அஞ்சு வக்து கடமை. காபாக்குள்ள நெருங்கிறதுலேருந்து எத்தனை வக்து நம்மளுக்கு கடமை? ஆறு வக்து கடமை. எத்தனை வக்து? ஆறு வக்து. ஏன் ஆறு வக்து? தஹஜ்ஜத்துக்கு பாங் சொல்லுவாங்க. தஹஜ்ஜத்துக்கு என்ன செய்வாங்க? பாங் சொல்லுவாங்க. மாம் சுதேசி இமாம் சுதேசி அவங்க சொல்லுவாங்க, எவர் இந்த காபால ரெண்டு ஹரம்கள்லையும் மக்காலையும் மதினால இருக்கக்கூடிய ஹரம்கள்ல யார் பரிபூர்ணமாக தஹஜ்ஜத்தை தொழுது பழகிடுவாங்களோ அல்லாஹ் அவங்க தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன உறுதியா இருக்கணும். அங்க போயிட்டு நம்மளுக்கு எத்தனை வக்து? ஆறு வக்து. அஞ்சு வக்து நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். ஆறு வக்து தஹஜ்ஜத்து பாங்க சொல்லும் போது ஹரமுக்குள்ள உள்ள போயிடணும். ஹரமுக்கு என்ன போயிடணும்? உள்ள போயிடணும். ஹரமுக்கு உள்ள போயிட்டு மத்தாஃப் தவாப் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா குளிர் கம்மி, பள்ளியில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா குளிர் ஜாஸ்தி. ஏன்? தூண்லேருந்து தரையிலேருந்து தலையிலேருந்து எல்லாம் ஏசி வரும், எல்லாம் ஏசி வரும் பள்ளிக்குள்ளே. மத்தாஃபில் இருக்க உங்களுக்கு தரையில் மட்டும்தான் ஏசி இருக்கும், மேலே ஏசி இருக்கு. ஒரு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் நம்மளுக்கு. அது நீயத்துவங்க சார், எவ்வளோ பெரிய கால் வழியாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி ஹரமுக்கு உள்ளே போயிடணும். எல்லை பகுதிக்குள்ள போயாச்சும் தொழுதரும். எந்த வக்தா இருந்தாலும் சரி, பர்ச்சேசிங்க நீங்க பண்ணாலும் சரி, தயவு செய்து ஹரமுக்குள்ள போயிரு. தயவு செய்து ஹரமுக்குள்ள போயிரு. ஏன் இவ்வளோ வலியுறுத்தி பர்ச்சேசிங் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னு சொன்னா, அந்த பர்ச்சேசிங்ல தான் ஹாஜிகள் போய் டைமிங் செலுத்துறாங்களே தவிர அமல்கள் டைமிங் செலுத்த மாட்டாங்க. ஒண்ணுக்கு லட்சம், ஒரு எழுத்து குரானுடைய ஒரு அருப்புக்கு ஒரு லட்சம், அலீஃப் லாம் மீம் கணக்கு போட்டுக்கிட்டே போயிருக்கோம். சும்மா போனோமே வந்தோமே இருக்க கூடாது. நானும் ஒரு ஹாஜி, நானும் உம்ராக்கு போயிட்டு வந்துட்டேன், மக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படி இல்லாம என்னுடைய இந்த சஃபருக்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மாத்தும். என்னுடைய இந்த பயணத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன என்னோட வாழ்க்கையை, என்னோட வாழ்க்கையை எல்லாம் மாற்றணும். முதல்ல பாங்க சொல்லிடுவாங்க, வக்துக்கு வந்து தொழுவ மாட்டேன் ஆனால் தொழுதுருவேன். இப்போ நான் உம்ராக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கணும்? பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்துடும். முதல்ல காலை மாலை தஸ்மி செய்ய மாட்டேன், உம்ராக்கு போயிட்டு வந்துட்டேன், என்ன செய்யணும்? நம்மள்கிட்ட ஒரு மாற்றம், காலை மாலை தஸ்மி செய்வது, தஹஜ்ஜத் தொழுவுறது. இந்த ஏற்பாடெலாம் நம்மளுக்குள்ளே நம்ம மாற்றிக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா, நீங்கள் உங்களை மாற்றிக்காதவரை நாம் உங்களை மாற்ற மாட்டோம், நீங்கள் உங்களை மாற்றிக்காதவரை நாம் உங்களை மாற்ற மாட்டோம். எல்லாம் சொல்கிறேன், எல்லாம் மாற்றுவா 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 மாற்றுவானா, கபருக்குள்ளே போகிற வரை எல்லாம் மாற்றுவானா, என்னைக்கு மாற்றுவா?
நீயத் இன்னமல் அமாலு பின்னியா. நம்மளுடைய நீயத் எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய அமல்களும் இருக்கும். சரி செஞ்சு அல்லாஹ் கிருபை செய்வானா. பாருங்க சார், நம்ம போகக்கூடிய இந்த சஃபர் இருக்குது, முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு பொருந்தமான சஃபரா நம்மளுடைய சஃபர் ஆக்கிக்கணும். எந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமானதா இருக்கோ அதை எல்லாத்தையும் விட்டு ஷைத்தான் தடுத்து விட்டுருப்பான். அது முக்கியமாக உம்ராவுடைய சஃபர்ல அதிகமாக ஷைத்தான் விளையாடுவான். அதுல குறிப்பா ஒரு விஷயம் இருக்குது, சின்ன ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துமா ஷைத்தான் கோபம். சின்ன ஒரு ஆயுதம் என்னது? கோபம். ஒண்ணுமே இருக்காத ஒரு விஷயம் அதை பெருசாக்கி அதை ஹாஜிகளுக்கு மத்தியில வெடிச்சு வந்திருக்கக்கூடியவங்க உள்ளங்கள் எல்லாம் உடஞ்சி அல்லாஹ்விட்டே விட்டு தூரம் ஆயிடும். அல்லாஹ்விட்டே என்ன ஆயிடுவாங்க? தூரம் ஆயிடும். அதை நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த விஷயம் ஒரு விஷயமாவே இருக்காது. அந்த விஷயம் ஒரு விஷயமாவே இருக்காது. அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? நம்மளை விட்டு ஷைத்தான் என்ன செஞ்சுட்டே இருப்பான்னு சொன்னா அல்லாஹ் விட்டு தூரப்படுத்துறதுக்கு என்னென்ன அமல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் அமலா இருக்கோம் சேவிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம கூட பேசுறவங்க தான் அசத்தா இருக்கட்டும், கூட வரவங்க இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எப்படி நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கவங்க தான் மொஹல்லால இருக்கிறவங்க தான். ஆனா அங்க போன என்ன தெரியும்? அவங்க பேசுறதெல்லாம் புதுசா தெரியும், அவங்க பேசுறதெல்லாம் தப்பா தெரியும், அவங்க பேசுறதெல்லாம் என்ன தெரியும்? தப்பா தெரியும். அவங்க சும்மா சொல்லுவாங்க டைமுக்கு சாப்பிட வந்துருங்கன்னு சொன்னா அது சைத்தான் நம்மளுடைய உள்ளத்துல எப்படி போடுவான்னு சொன்னா அப்ப சாப்பாடு எங்களுக்கு தர மாட்டீங்களா? டைமுக்கு சாப்பிட வந்துருங்கன்னு சொல்ற வார்த்தை என்ன? அப்ப சாப்பாடு எங்களை தரமாட்டீங்களான்னு சொல்ற வார்த்தை என்ன? இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் நடக்குது. நடக்கிறனால உங்களுக்கு இங்க வந்து நாங்க சொல்றோம். ஹரமுக்கு போனோம் இந்த டைமிங்குள்ள இறங்கிட்டீங்கன்னா ராகத்தா உம்ரா முடிச்சு திருப்பி வந்துடலாம். ஃப்ரீயான டைமிங் சொல்ல டைமிங் இருக்குது சார். நம்ம தான் நீங்க வரும்போது அங்க இருப்போம், ஒரு மாசம் நம்ம தான் இருப்போம். இந்த டைமிங்க்கு இறங்கிட்டீங்கன்னா ராகத்தா போயிட்டு வந்துடலாம். அப்படின்னா நீங்க சொல்ற டைமுக்கு நான் வரணுமா? நீங்க சொல்ற டைமுக்கு நான் வரணுமா? நான் எனக்கு இந்த டைம்ல தான் போவேன், நான் அந்த டைம்ல தான் உம்ரா செய்வேன். அந்த டைம்ல என்ன செய்வேன்? நான் உம்ரா செய்வேன். எல்லாத்துலயுமே ஷைத்தான் என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னா பிரிச்சு 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 நம்மளை மொத்தமாவே பிரிச்சு ஆக்கிரும். ஷைத்தானுக்கு இடமே கொடுக்க கூடாது. என்ன சார்? ஷைத்தானுக்கு இடமே கொடுக்க கூடாது. காசிபுதாவுடைய இதாயத்துல சொல்லுவாங்க, உம்ராக்கு போகும்போது ஒருத்தர் உள்ளத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, ஷைத்தானே தேவையில்லாம வேலை பார்க்காது, ஷைத்தானே தேவையில்லாம வேலை பார்க்காது. சண்டை வந்துருச்சுன்னா நம்மளே நம்மளை பார்த்து சொல்லிக்கணுமா, இது ஷைத்தானுடைய வேலை, என்னோட உம்ராவும் கெடுக்கிறான், என்னோட உம்ரா என்ன செய்யறான் கெடுக்கிறான், இந்த தேவையில்லாம் வேலை பார்க்காத, தேவையில்லாம் வேலை பார்க்க. நஃப்ஸை நம்மளே அடக்கிக்கணும். என்ன நஃப்ஸ? நம்மளே அடைக்கணும். ஷைத்தானோட பெரிய ஒரு தீங்கு நம்மளுக்கு என்னது? அது நஃப்ஸு தான். நஃப்ஸை நம்மளே அடைக்கணும். நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் உனக்கு எதுவும் தரமாட்டேன், சாப்பாடு தரமாட்டேன், தண்ணி தரமாட்டேன். பெரியாரில் அப்படி தான் செஞ்சா நஃப்ஸை கட்டுப்படுத்தினா. அப்போ அந்த நஃப்ஸை நம்ம கட்டுப்படுத்த சைத்தானு கடன் கொடுக்குறது கொடுக்காம இருக்கலாமா? ஜா இன்ஷால்லா, இன்ஷால்லா. பாருங்கள் ஜார் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அம்மா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க. நாலு விஷயத்தை செஞ்சது உம்ரா, நாலு விஷயத்தை செஞ்சது உம்ரா. ரெண்டு ஃபர்ல், ரெண்டு வாஜிப். ஒன்னு விடுபட்டாலும் உம்ரா கூடாது, வாஜிபானது ஒன்னு விடுபட்டாலும் உம்ரா கூடாது. விளங்குதா? இப்ப இப்ப சொல்றதா? இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நசிஹத்து, இப்போ சொல்கிறதுதான் முக்கியமானது. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விளங்கிக்கங்க. பேசி முடிஞ்சதுக்கப்புறம் விளங்கலன்னா கேளுங்க என்ன. இன்ஷால்லாஹ் நாலு விஷயத்தை சேர்ந்தது உம்ரா, ரெண்டு ஃபர்லு, ரெண்டு வாஜிபு. ரெண்டு ஃபர்லு, ரெண்டு வாஜிபு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சென்னையிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இடையில இடையில கேட்பேன் எத்தனை ஃபர்லு முடிஞ்சிருக்கு, எத்தனை வாஜிப் முடிஞ்சிருக்குன்னு கேட்பேன். அதை கரெக்டாக சொல்லுங்கள். ஃபர்லு என்னன்னு சொல்லிடுறேன். ரெண்டு ஃபர்லு, இஹ்ராம் கட்டி நீயத்து வைப்பது ஒரு ஃபர்லு. இஹ்ராம் கட்டி நீயத்து வைப்பது ஒரு ஃபர்லு. ரெண்டாவது ஃபர்லு, காபத்துல்லாவை ஒரு முறை தவாஃப் செய்வது. காபத்துல்லாவை ஒரு முறை தவாஃப் செய்வது. எத்தனை ஃபர்லு முடிஞ்சாச்சு? அடுத்து ரெண்டு என்ன? வாஜிப், ஒரு வாஜிப். சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவது, ஏழு முறை தொங்கோட்டம் ஓடுவது.
அது என்ன கணக்குன்ற நான் சொல்லவும் சொல்கிறேன். தொங்கோட்டம் ஓடுவது எத்தனை முடிஞ்சிருக்கு? மூணு. என்னென்ன முடிஞ்சிருக்கு? ஒன்று ஒரே ஒரு வாஜிப் இருக்கு. முழுமையாக இந்த மூணு விஷயத்தை முடிச்ச உடனே பரிபூர்ணமாக மொட்டை அடிப்பு. என்ன செய்வது? ஆண்கள் மொட்டை அடிப்பது, பெண்கள் தன்னுடைய முடியுடைய கடைசி பகுதியில் சிற்றளவு இத்தனோண்ட அளவு சுண்டு வரல ஒரு இன்ச்சு இத்தனோண்ட அளவு முடியை கட் பண்ணிக்கிட்டா போதும். ஆண்களை பார்த்துட்டு தான் நாங்கள் கட் பண்ணுவோம், ஆண்கள் செஞ்சாதான் நாங்கள் செய்வோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரூமுக்கு போகணுன்னு தாராளமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். மனைவி வந்திருந்தாங்க, கணவன் மனைவி தனி ரூமில் இருந்தாங்கன்னா கணவன் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறதுக்கு ஜாயிஸ் இருக்குது. கணவன் வேறு இடத்துல மனைவி வேறு இடத்துல இருந்தாலும் பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக ஒரு ஒரு பெண்களுக்கு மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க கட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். சரிங்களா? அது நாலு விஷயம் நல்லா விளங்குச்சா? யாருக்கு இது விளங்கலைன்னா கேட்டுக்கலாம். யாருக்கு விளங்குச்சா அம்மா? உங்களுக்கெல்லாம் விளங்குச்சாம்மா? நாலு விஷயத்தை சேர்ந்தது உம்ரா. ரெண்டு ஃபர்லு, ரெண்டு வாஜிபு. ரெண்டு ஃபர்லு, ரெண்டு வாஜிபு. ஃபர்லு ஒன்று இருக்குது, இஹராம் கட்டி நியத்து வைப்பது. இஹராமுடைய விஷயம் பெண்களுக்கு என்னன்றதை பேசும்போது சொல்கிறேம்மா, நான் அப்படியே இடையில சொல்கிறேன். இஹராம் கட்டி நியத்து வைப்பது ஒரு ஃபர்லு, காபத்துல்லாவை ஒரு முறை தவாஃப் செய்வது ஒரு ஃபர்லு. மூணாவது ஒரு வாஜிப் என்னன்னு சொன்னால், சஃபா மர்வா மத்தியில் ஏழு முறை தொங்கோட்டம் ஓடுவது. ஏழு முறை தொங்கோட்டம் ஓடுவது நாலாவது வாஜிப். நாலாவது வாஜிப். இந்த மூணு விஷயத்தையும் முடிச்சுட்டு பரிபூர்ணமாக மொட்டை அடிப்பது. பரிபூர்ணமாக மொட்டை அடிப்பது, பெண்கள் தன்னுடைய முடியுடைய கடைசி பகுதியில் சின்ன அளவு ஒரு இந்த அளவு முடியை கட் பண்ணி கொள்வது. இந்த நாலு விஷயம் செஞ்சால் தான் அது உம்ரா. இவ்வளோ தான் உம்ரா முடிஞ்சு. இதுதான் உம்ரா. இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வெறும் ரெண்டு மணி நேரம் ஆகும். வெறும் ரெண்டு மணி நேரம் ஆகும். இதுதான் இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் செய்ய போகிறல என்னது? அது எக்ஸ்ட்ரா அமல்ஸ். எல்லாம் ப்ளஸ் தவாஃப்ல இருந்து திக்ரில் இருந்து எல்லாமே என்னது? எக்ஸ்ட்ரா அமல். இப்போ பாருங்க, நல்லா கவனிச்சிங்க. அம்மா புரிஞ்சாமா உங்களுக்கு? சென்னையிலேருந்து கிளம்ப போகிறோம், நல்லா கவனிச்சிக்கங்க. நீங்கள் போக போகிறது கனெக்டிங் ஃப்ளைட் இன்ஷா அல்லாஹ். இங்கேருந்து இஹ்ராம் கட்டிக்கொள்வது நல்லது. இங்கேருந்து இஹ்ராம் கட்டிக்கொள்வது நல்லது. ஆண்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கங்க. இஹ்ராமில் விளக்கப்பட்டவைகள் என்னென்னு சொல்லிக்க. தலையிலிருந்து வாங்கும், தலையில் துணி போடக்கூடாது, முடியை மறைக்கக்கூடாது, அதான் முடியை மறைக்கக்கூடாது, எண்ணெயோ எதுவுமே பூசக்கூடாது, ஏர் கண்டிஷனரோ எண்ணெயோ எதுவுமே பூசக்கூடாது, தைத்தாடை போடக்கூடாது, பனியன் ஜட்டி எதுவும் போடக்கூடாது. சரிங்களா? அத்தர் பூசக்கூடாது, அத்தர் வாசனை தடவைகள் எதுவும் பூசக்கூடாது. கீழே மேலே போட்டிருக்க அங்கேயும் மேலே மறைஞ்சிருக்கும். கீழே போட்டிருக்க இஹ்ராம் துணி தொப்புளுக்கு மேலே இருக்கணும், கரண்டக்காலுக்கு மேலே இருக்கணும், அதான் சுன்னத். சரிங்களா? தரைவாழும் பிராணிகளை வந்து வேட்டையாடக்கூடாது. தரைவாழும் பிராணிகளை வந்து வேட்டையாடக்கூடாது. அஜர், இது வந்து அந்த காலத்தில் நபி சொல்லாஸ் காலத்துல வருது. ஏன்னா அவங்களாம் வேட்டையாடினா அதனால இது கொண்டு வராங்க. இப்போ தரைவாழும் பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. ஒரு பிராணி அங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த பிராணி அங்கே தான் இருக்கு, அதை போய் வேட்டையாடுங்கன்னு சொல்லி இஷாரா காட்டுதலும் ஆள் காட்டுதலும் செய்யக்கூடாது. ஆள் காட்டுதலும் செய்யக்கூடாது. வேகமாக கொசு அடிக்கக்கூடாது. அதாவது இயல்பாக செய்கிறது வேற, நான் சொல்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறது. வேகமாக சொல்லியக்கூடாது, முடிய பிடுங்கக்கூடாது. தேவையில்லாத உடம்புல தேவையில்லாத முடிகள் எல்லாம், இடுப்பு கீழே உள்ள முடிகளும் அக்களோட முடிகள் எல்லாத்தையும் இஹ்ராமுக்கு முன்னாடி எடுத்துறது நல்லது. தேவையில்லாத முடிகள் எல்லாம் எடுத்துடணும், முடிகளை பிடுங்கக்கூடாது. குதிங்கால் தெரியல அளவு, கால் ஓரளவு தெரியல அளவு வீப்பட்டி செருப்பு போட்டுக்கிறது. கால் தெரியல அளவுக்கு வீப்பட்டி செருப்பு போட்டுக்கிறது, இதுதான் இஹ்ராம் உடையது. இதில் ஏதாவது டவுட் இருக்காது? இருக்கலாம். ஷர்த்து போடக்கூடாது. வேணா ஒன்று செஞ்சுக்கிங்க, இங்கேருந்து போட்டுட்டு போய்க்கிங்க, சிலோனில் போயிட்டு கழுவிடு. சிலோனில் போயிட்டு எல்லாத்தையும் கழுவி, இஹ்ராமில் எதுவும் இருக்கக்கூடாது. சில
ஏதாச்சும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடா இருங்க. மாதூரியன்களுக்கு விளக்கம் இருக்குது. அதாவது மாதூரியன், அதாவது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வந்து விளக்கங்கள் இருக்கு. அந்த அளவு கடுமையானது தீன் கிடையாது, இஸ்லாம் கிடையாது. எனக்கு இதை விட்டு மாற்றமே கிடையாது அப்படின்னா அவங்க தாராளமா போட்டுக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லாம நான் போட்டுப்பேன்னு சொல்றது கூடாது. மாதூரியன்களுக்கு போட்டுக்கலாம். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எனக்கு இது இருக்குது, எனக்கு இதை விட்டு தவிர்க்க முடியாதுன்னு சொன்னா போட்டு பிரச்சனை கிடையாது. இது வந்து எல்லா சட்டங்களும் நீங்க எடுத்தாலும் சட்டம்னு ஒண்ணு இருக்கும், கீழே ஒரு சட்டம் இருக்கும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இது அப்படியே மாற்றமா இருக்கும்னு சொல்லியிருக்கும். அது பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு ரொம்ப அன்னீசியா இருக்கும், என்னால இது பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொன்னா இங்கேருந்து சிலோன் ஏர்போர்ட் வரைக்கும் வேணா போட்டுக்கலாம். தெரியல, சிலோன் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க ஹராமுடைய நியத்து வச்சாகணும். அப்போ அங்கிருந்து உங்களுக்கு கூடாது. அது ஹேண்ட் லக்கேஜ் இருக்குல்ல, ஹேண்ட் லக்கேஜ் தவந்துக்குங்க, மேக்ஸிமம் தவந்துக்குங்க. மேக்ஸிமம் இல்லை, 100% தவந்துக்கிறது நல்லது. அது அது வந்து நம்ம சொல்லிடுவோம், அது இஹ்ராம் போட்டோன்னா அல்லாஹ் கம்ஃபர்டபுளாக கொடுத்துருவாங்க. இஹ்ராம் போட்டோன்னே கம்ஃபர்டபுள் அல்லாஹ் கொடுத்துருவான். நீயத்து தான் அசல், அவ்வளோதான். சொன்னல ஆரம்பத்தில் இன்னவளாமாலும் பின்னியா நீயத்து அசல். அதான் சொல்கிறேன், நோய்வாய்ப்பட்டவங்களும் பிரச்சனை இருக்குது. அவங்க என்னதான் இது பண்ணாலும் அவங்களுக்கு இருக்குது. அப்போ ஏன்னா இது வந்து சுத்தமான ஆடை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, சுத்தமான ஆடைன்றனால இதில் நஜீஸ் பற்றக்கூடாது. அதனால நம்ம தவிர்த்துருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு போதும் அது. ஏன்னா அதிகமா உம்ராக்கள் செய்ய போறது கிடையாது, ஒன்னு ரெண்டுதான் செய்ய போறீங்க உம்ராக்கள். தாயிஃப்க்கு யாரும் போவீங்களா? அங்க வந்துட்டு யாரும் தாயிஃப் போகணும்னு சொல்லுவீங்களா? விஷயங்கள் புரிஞ்சா ஆண்கள் பகுதியில் இல்லை, அது உங்களுக்கு எதாவது இல்லையா? யாருக்குமா பெண்களுக்கு அவங்க குளிக்க போகும்போது சோப்போடு குளிச்சுக்கலாம். ஆமாம், குளிச்சுக்கலாம். எதுவுமே எஹராமுக்கு மட்டும் குளிக்கும் முடியாது. எஹராமுக்காக குளிக்கிறேன், எஹராமுக்காக குளிக்கிறேன். அது ஒரு நார்மலாக எப்படி குளிக்கணும் செஞ்சுக்கிறது தான். அது அது ஒன்றும் கண்டிப்பாக இருக்கும். ஒது அவசியம் சார், அது சொன்னாதான் செய்யணும்னு கிடையாது. ஒழுவோட எப்போ இருந்துக்குங்க, உம்ராக்கு போயிட்டு திருப்பி வர்றது ஒழுவோட இருந்துங்க. போகிற இடங்கள் எல்லாம் புனிதமான இடங்களாக இருக்கும். திடீர்னு அங்கே தொழுவீங்க, திடீர்னு குர்ஆன் ஓதுவீங்க, திடீர்னு துவா செய்வீங்க. அதனால ஒதுவோட இருக்க சிறந்தது. ஆண்கள் பகுதியில் இப்போ பெண்கள் பகுதியில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்களுக்கு இந்த மாதிரி இஹ்ராமுடைய விளக்குகள் நிறையா இருக்குது. பெண்களுக்கு நீங்கள் என்ன ஆடை போட்டு மேலே புர்கா போட்டு நாங்கள் தரக்கூடிய மக்கனாக போட்டு நீயத்து வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு இஹ்ராம். விளங்குச்சா? நீ
நீங்க புடவை கட்டிக்குங்க, சுடிதார் போட்டுக்குங்க, நைட்டி போட்டுக்குங்க, என்ன வேணாலும் போட்டுக்குங்க. ஆனா சுடிதார் போட்டுக்கிறது நல்லது. புடவை கட்டிக்கிட்டீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு தடுக்கி விடும். ஏன்னா அதிகமாக நீங்க நடக்க வேண்டிய தேவைகள் இருக்கு, புடவை போட்டீங்கன்னா தடுக்கி விடும். சுடிதார் போட்டுக்கிறது நல்லது. முடிஞ்சாலும் சாக்ஸ் போட்டுக்கோங்க. காலில் வந்து பெண்கள் வந்து சாக்ஸ் போட்டுக்குங்க. பெண்களுக்கு எல்லா விதமான விதிவிலக்கு இருக்குது. நீங்கள் உள்ளே என்ன ஆடை போட்டுட்டு மேலே புர்கா போட்டு மக்கடா போட்டு சாக்ஸ் போட்டு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் என்ன நியத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹராம். சரிங்களாம்மா, விளங்குச்சா? ரைட். அப்போ கண்டிப்பாக போடணும், கண்டிப்பாக போடணும். புர்கா கம்பல்சரி. அதே மாதிரி புர்கா வாங்குறவங்க, புர்கா போட்டுறவங்க தயவுசு இந்த ஜிகி ஜிகி அந்த ஒர்க் உள்ளது இந்த மாதிரிலாம் போட்டு வராங்க. நார்மலாக எந்த டிசைனும் இல்லாத நிதா புர்கா மாதிரி பியூர் பிளாக் போட்டுவாங்க. ஏன்னு சொன்னால் போகக்கூடியது அல்லாஹ்வுடையதுக்காக போகிறோம். இந்த டிசைனாக போட்டதுன்னு சொன்னால் வரக்கூடிய எல்லாரோட பார்வையும் நம்ம மேலே திரும்பிடும், வரக்கூடிய எல்லாரோட பார்வையும் நம்ம மேலே திரும்பிடும். சரிங்களா? டைட்டாக போடாதீங்க. எதுவும் புர்காவை டைட்டாக போட்டுக்காதீங்க, லூஸாக போடுங்க. அதுதான் சரியத், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறது. டைட்டாக போகிறது வலியுறுத்துறது கிடையாது, டைட்டாக போகிறது வலியுறுத்தே கிடையாது. அது பல பயானில் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைட்டாக போகிற வலியுறுத்தே கிடையாது, லூஸாக போட்டுங்க. புர்கா லூஸாக போடுங்க, நம்மளுக்கும் ராகத், நம்மளுக்கும் ராகத். அது புர்காட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மக்களாக நாங்கள் தர மக்களாக தயவு செய்து போடுங்க. மக்கனா கொஞ்சம் இதுவாக இருக்கேன்னு கல்வி கல்வி போட்டு வந்து தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா நாங்கள் பொறுப்பல்ல, நிர்வாகம் பொறுப்பல்ல. ஆமாம், எங்கள் சொந்த எங்கள் அக்கா மகள் காண போயிடுச்சு. மக்கனாவே ஐடி கார்டு தான் கண்டுபிடிச்சோம். அரை நாள் போயிடுச்சு, ஃபஜர்ல இருந்து அசர் வரைக்கும் காணாமல் போயிடுச்சு. மக்கனாவும் ஐடி கார்டை வச்சு தான் எங்கள் அக்கா போய் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதனால் மக்கனா ஐடி கார்டு மஸ்ட்டு. ஒருத்தவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, ஜனாசாவை கிட்டத்தட்ட 3 மாதம் போட்டு வச்சுருந்தாங்க, அவங்க யாருன்னே தெரியாமல். ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கு, ஆஜியார் நல்லா கவனிச்சிக்கோங்க. ஐடி கார்டு வச்சு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, காணாமல் போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். யாராச்சும் ஏதாவது ஆயிடுச்சுனா கூட உடம்பு சரியாமல் திடீர்னு ரோட்டில் திடீர்னு ஹரமுக்கு போகிறதில்ல கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்துட்டிங்கன்னா கூட வரவங்க அந்த ஐடி கார்டோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. மாலிம் யார் அங்கே உங்களுக்கு பொறுப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே ஆள் இருக்காங்க வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐடி கார்டு மஸ்ட்டு. சென்னை ஏர்போர்ட்லேருந்து திருப்பி சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்குற வரைக்கும் உங்களுக்கு ஐடி கார்டு கழுத்தில் இருக்கணும். நீங்கள் ஐடி கார்டு இல்லாமல் எங்கேயா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் எங்கள் ஆளுங்கன்னு சொன்னாலும் நாங்களும் நம்ப மாட்டோம், எங்கள் ஆளுங்கன்னு சொன்னால் நாங்களும் நம்ப மாட்டோம். எங்களுக்கு ஐடி கார்டு தான் மஸ்ட்டு. ஏன்னா ஐடி கார்டில் தான் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர்லேருந்து உங்களுடைய நேஷனல் ஐடிலேருந்து எல்லாமே நாங்கள் எழுதியிருக்கோம் ஐடி கார்டில். ஐடி கார்டு இன்ஷால்லாம் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் தருவோம், ஏர்போர்ட்டில் தான் ஐடி கார்டு எல்லாம் தருவோம் இன்ஷால்லாம். இப்போ இஹ்ராமுடைய விஷயம் புரிஞ்சா, விளங்கிருச்சா? அம்மா உங்களுக்கு விளங்கிருச்சாம்மா? அதுவே பெரிய விஷயமா. சரிங்களா? அது நல்லா விளங்கிக்கங்க. ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. என்ன விஷயம் முடிஞ்சா? அது என்னது? எத்தனை பரல் முடிஞ்சிருக்கு? அரை பரல் தான் ஏறாவும் கட்டி நீயத்து ஒரு பரல், ஒன்னும் நீயத்தே வைக்கல. நம்மதான் ஏறாவும் தானே கட்டி இருக்கிறோம், அரை பரல் தான் முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய ஒரு தேவைக்கு 8 ரக்காத் தொழுது கொள்வோம். இப்போ நல்லா கவனிச்சிக்கங்க எல்லாரும், 8 ரக்காத் தொழுது கொள்வது என்னது? தஹியத்துல் இஹ்ராம், இஹ்ராமுடைய காணிக்கை தொழுகை. பர்லோ வாஜிபோ சுன்னத்தோ இதுக்கிட்ட நஃபில், நம்ம ஒரு அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்ததுக்காக தொழுகிறது. சரிங்களா? அது யார் கட்டாய கடமைலாம் நினைச்சத வேணாம். இஹ்ராமுடைய காணிக்கை தொழுகை 2 ரக்காத் தௌபா நஃபில். எவ்வளோ பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ் அதை எல்லா பொறுப்பை தான் நம்ம எங்கே கூப்பிட்டுருக்கான்? அவனுடைய இறையிலத்துக்கு கூப்பிட்டுருக்கான், அவனுடைய இறையிலத்துக்கு அதை நம்மளை கூப்பிட்டுருக்கான். தௌபா நஃபில் 2 ரக்காத்து. அடுத்த 2 ரக்காத்துக்கு சலாத்து சுக்ரு, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லு. அல்ல, எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, எனக்கு இந்த பாக்கியத்தை நீ கொடுத்துருக்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறது? நன்றி சொல்லுது. அடுத்த 2 ரக்காத்துக்கு எத்தனை ரக்காத்து முடிஞ்சிருக்காது? 6 ரக்காத்து முடிஞ்சு. அடுத்த 2 ரக்காத்து இருக்குது சலாத்து சஃபர்,
யாருன்னா எங்களுடைய சஃபரை லேசாக்குவா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களையும் தொழுதுருக்காங்க. சலாத்து சஃபர் எல்லா நேரங்களும் தொழுதுருக்காங்க. சலாத்து சஃபர் எங்களுக்காக தொழுது கொள்வது. யாரெல்லாம் எங்களுடைய சஃபரை லேசாக்கி கொள்வாயாக. எங்கள் எந்த நியத்தை கொண்டு நாங்கள் பயணம் கிளம்ப இருக்கிறோமோ அந்த நியத்தை பரிபூர்ணமான வெற்றியை தருவாயாகனு சொல்லி சலாத்து சஃபர் கொள்வது. எட்டு ரக்கா வீட்டில் தொழுறாங்க. தயவு செய்து குளிச்சிட்டு வெளியில வந்து எஹ்ராம் கட்டுவீங்க. எஹ்ராம் எப்படின்னு சொல்றோம் சொல்லலாம். எஹ்ராம் கட்டுவீங்க. எஹ்ராம் கட்டிட்டு வீட்டுல இருந்து கணவன் மனைவி கிளம்புறதா இருந்தா சொன்னா ஒரே அறையில் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் முசல்லா போட்டு தொழுகிறது சிறந்த. தொழுதுட்டு இந்த நொடியிலேருந்து நீங்கள் கிளம்பணும்னு முடிவு செஞ்சுட்டீங்களோ அந்த நொடியிலேருந்து உங்களோட துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? எந்த நொடியில் நீங்கள் கிளம்பினிருந்து அன்னையிலேருந்து உங்களோட துவா ஒப்புக்கொள்ளப்படுது. வீட்டில் உட்காருவீங்க, எட்டக்கா தொழுது முடிச்சுட்டு இங்கே கிளம்புனிலேருந்து திருப்பி வரையும் வர வரைக்கும் ரெண்டு சூழாக தான் அது இருக்கும். குல்லியாயில் காஃபிரின் ஃபஸ்ட்டு ரக்கா இது, குலுவுல்லா சுரா ரெண்டாவது ரக்கா இது. குல்லியாயில் காஃபிரின் ஃபஸ்ட்டு ரக்கா இது, ரெண்டாவது ரக்கா தினது குலுவுல்லா சுரா. எட்டு ரக்கா என்ன நடமா? தஹியத்துல் இஹ்ராம், இஹ்ராமுடைய காணிக்கை. அடுத்த ரெண்டு சலாத்து தௌபா, பாவ மன்னிப்பு. சலாத்து சுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. எல்லாமே நஃபில். அடுத்த ரெண்டு சலாத்து சஃபர். அடுத்த ரெண்டு சலாத்து சஃபர். எட்டக்கா தொழுதுட்டு அதே இடத்துல உட்காந்து தயவு செய்து ஹரிபரியில கிளம்பாது. தயவு செய்து ஹரிபரியில கிளம்பாது. ஹரிபரினா அவசரப்பட்டு கிளம்பாதீங்க. நிதானமான நேரங்கள் எடுத்து கிளம்புங்க. நல்லா உட்காந்து தொழுவோம், பொறுமையா தொழுவுங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதே மாதிரி தொழுவோம். சூரா ஃபாத்திஹா பொறுமையா ஓதி, குல்லியா இருக்காப்பின் பொறுமையா ஓதி, எட்டு ரக்கா பொறுமையா தொழுதுட்டு உட்காந்து அழுது அழுது வாசியா. எவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன் உனக்கு தெரியும். என்னை சுற்றி இருக்கவங்களும் நான் நல்லவனாக தெரியுவேன். ஆனால் நல்லவனாக கெட்டவனாலும் உனக்கு மட்டும் தான் தெரியும். நான் இல்லை எவ்வளோ பாவம் செஞ்சு எனக்கு உள்ளத்துக்கு தெரியுது. நான் என்னையே போய் உன்னோட காபாவை பார்க்க தௌஃபீக் செஞ்சிருக்கேன். என்னுடைய உன்னுடைய இறை இல்லமான திருக்காபா தொடக்கூடிய பாக்கியத்தையும் நீ ஏற்பாடு பண்ணி தந்திருக்கேன். நல்லா சுக்குரா. இதெல்லாம் இந்த காபாவை பார்த்த பிறகு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாயாக இருப்பே. காபாவை பார்த்த பிறகு என் வாழ்க்கையை மாற்றுவாயாக இருப்பே. யாரெல்லாம் எனக்கு எப்படி இந்த உம்ராவை நசீபாக்கினாயோ ஹஜ்ஜையும் நசீபாக்குவாயா. யாரெல்லாம் என்னுடைய சந்ததிகள், குடும்பங்கள், அக்கம் பக்க வீட்டார்கள், உற்றார் உறவு எல்லாத்தையும் ஹஜ் உம்ராவையும் நசீபாக்குவாங்க. என்னென்னலாம் துவா வேணுமோ கேட்கறது. அல்லாட்ட அழுது கேட்கணும். அழுகுலன்னு சொன்னா அழுகிற மாதிரி நடிச்சாச்சு அல்லாட்ட கேட்கணும். அழுகிற மாதிரி நடிச்சாச்சு அல்லாட்ட கேட்கணும். நிமிஷதா சொன்னா அழுவு வரலன்னு சொன்னா அழுகிற மாதிரியாச்சும் நடிகை சொல்லி நிமிஷம் அழுகிற மாதிரியாச்சும் நடிகன் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து தொழுது கிளம்பிங்க. அதை நல்லா துவா செய்யுங்க. துவா செஞ்சு வெளியில வந்து முசாஃபா செய்யுங்க. என்ன செய்யுங்க? முசாஃபா செய்யுங்க. ரொம்ப மானக்காரா செய்யாமல் வெறும் முசாஃபா மட்டும் ஆரம்பிச்சுக்கோங்க. முசாஃபா எல்லாரும் முசாஃபா செஞ்சுட்டு வீட்டுல பிள்ளைங்க கிளம்பும் போது அழுவும். பிள்ளைங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லணும்? அத்தா எங்கேயோ போலமா, அம்மா எங்கேயோ போலமா, அல்லா யாரை பார்க்க போறோம், அல்லாவோட வீட்டுக்கு போறோம். போயிட்டு என்ன செய்வோம்? உச்சாலா கண்டிப்பா வரும். அத்தா அம்மாக்காக துவா செய்யும். அத்தா அம்மாக்காக துவா செய்யும். அழுகுறதே இருக்கக்கூடாது. என்னாச்சா? ஆனந்த கண்ணீர் வடிக்கலாம தவிர சொத்தை வித்துட்டு போறேனே, சொத்தை விட்டுட்டு போறேனே, என் காசெல்லாம் விட்டுட்டு போறேனே, இந்த 15 நாள் என்ன எவ்வளோ லாபம் எடுக்கலாம் எல்லாத்தையும் விட்டு போறேனே, எவன் என் வியாபாரத்தை பார்க்க போறான்னு தெரியல, யாரும் என்ன செய்ய போறான்னு தெரியல. இந்த நீயத்திலே போகக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு பிள்ளைகளை விட்டு போற யாரெல்லாம் அவனுடைய பாதுகாப்பு பிள்ளைகளோட கையில முகமா சொல்லும் ஃப்ரீ அம்மானு அல்லாவுடைய பாதுகாப்பு. யாருடைய பாதுகாப்பு? சொந்தக்காரனுடைய பாதுகாப்பு கிடையாது. யாருடைய பாதுகாப்பு? அல்லாவுடைய பாதுகாப்பு. வீட்டுல இருந்து கிளம்புவீங்க. அது கிளம்பிட்டு நீயத்தை வச்சுட்டு அதே மாதிரி எல்லாமே பொறுமையா இருக்கு. உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் வராது, விசா வராது, டிக்கெட் வராது. வெறும் உங்களுடைய இது லக்கேஜ் மட்டும்தான். வெறும் லக்கேஜ் மட்டும்தான் நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு வர போறீங்க. சரிங்களா? பாஸ்போர்ட்டு, விசா, டிக்கெட் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடும் இன்ஷால்லா. நாங்கள் அது யாருக்குமே தரதில்லை. ஏன்னா ஹரிபரியில் சில பேர் இருந்துறாங்கன்னா விசா டிக்கெட் எடுத்து பாஸ்போர்ட்டை வீட்டில் வச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. டிக்கெட்டையும் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு விசா வச்சுட்டு வந்துடுறாங்க. அது நாங்கள் பொறுப்பாக முடியும். அங்கே போய் கூட சிஸ்டமில் தட்டிட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? அதனால எல்லாத்துக்கும் நாங்கள் ஏர்போர்ட்டில் தான் கொடுக்குறது.
ஐடி கார்டுலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து விசாலேருந்து டிக்கெட்லேருந்து எல்லாம் ஏர்போர்ட்டு தான் கொடுத்துருப்பு. வீட்டிலேருந்து நல்ல பிள்ளை கிளம்பி வெளில வாங்காது, வெளில வட்டிங்களா, பேக் தான் வந்துருச்சா. அதே மாதிரி ஒன்றா ராஜா பேக் எப்படி ஏற்பாடு பண்ணி சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கங்க. ஹேண்ட் லக்கேஜு போடிக்கு ஒரு லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று, போடிங் லக்கேஜ் ஒன்று. இதை நல்லா கவனிச்சா ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று, போர்டிங் லக்கேஜ் ஒன்று. ஹேண்ட் லக்கேஜ்ன்றது நீங்கள் சென்னையிலேருந்து சிலோனில் போய் இறங்கி சிலோன்லேருந்து ஜித்தா போய் இறங்குற வரைக்கும் ஹேண்ட் லக்கேஜும் கூட இருக்கும். அது யார் இதுக்கு முன்னாடி ஃப்ளைட் சஃபர் செஞ்சுருக்கீங்களா அந்த அனுபவம் இருக்குல்ல, அவர் பிரச்சனையே கிடையாது. ஹேண்ட் லக்கேஜும் உங்கள் கூட இருக்கும். ஹேண்ட் லக்கேஜ் கும்பலாக போயிருக்கீங்களா சார், ஹேண்ட் லக்கேஜும் உங்கள் கூட இருக்கும். போர்டிங் போகிறது நீங்கள் ஜித்தாவில் தான் போய் எடுக்க முடியும் சரிங்களா. யாராச்சும் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டோ சுகர் பேஷண்ட்டோ பிபி பேஷண்ட்டோ இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வேலையோ மூணு வேலையோ உள்ள மாத்திரையே கையில் வச்சுக்கிறது நல்லது. ரெண்டு வேலை மூணு வேலை எல்லாம் அட்டை அட்டையாக போட்டு பாக்ஸ் பாக்ஸாக வச்சு கையில் வச்சுக்கிறது, குப்பையில் போட்டுருவான், தூக்கி குப்பையில் போட்டுருவான். நல்லா தேவைப்படுற ஒன்று ரெண்டு கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப வயசானவங்கன்னா சுடுதண்ணி தேவைப்படுதுன்னா ஒரு சின்ன பாட்டெல்லாம் சுடுதண்ணி அவங்க சொல்லுங்கள், அந்த மாதிரி பேஷண்ட்டு சுடுதண்ணி எனக்கு வேணும்னு சொன்னால் எடுத்துடுவோம். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு முன்னாடி போயிட்டால் சுடுதண்ணி பாட்டில் இருக்காது, உப்பத்தொட்டியில் கடலும் இமிகிரேஷன் காரணத்தை பார்த்துக்கலாம் கடலும் சரிங்களா. அது ரெண்டு லக்கேஜ் உங்களுடைய ஒவ்வொரு லக்கேஜுக்குள்ளேயும் எங்கள் ஹிபாவுடைய லக்கேஜ் ஒன்று வரும். உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு சாப்பாடு எல்லாமே வந்து நாங்கள் போட்டு விடுவோம். வரும்போது உங்களுக்கு ரெண்டு லக்கேஜ் இருக்குது, போகும்போது ஒரு லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன வைக்கக்கூடாது, ஆயில் ஐட்டம், வாட்டர் ஐட்டம், பிளேடு, கத்தி, ஷாம்பு, இந்த பேஸ்ட்டு, பவுடர் ஐட்டம், இதெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. இதெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது, மாத்திரை தேவைக்கு வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி போர்டிங்கில் போடும்போது பவர் பேங்கை போர்டிங்கில் போட்டுடக்கூடாது. போர்டிங்கில் பவர் பேங்க் இருக்குதுல்ல, பவர் பேங்க் வந்து போர்டிங்கில் போட்டுடக்கூடாது. பவர் பேங்க் கையில் தான் வச்சுருக்கணும், போர்டிங் போடக்கூடாது. போர்டிங்கில் நீங்கள் இங்கேருந்து போட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. இதில் போர்டிங் போடும்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பெல்ட்டில் வந்து நிற்கும்போது கேட்பாங்க, பவர் பேங்க் உள்ளே வச்சுருக்க ஆமான்னு சொன்னால் மொத்த பெட்டியும் கிளிக்க சொல்லுவாங்க வெளியில். அங்கே உட்காந்து நீங்கள் பிரித்து ஒன்று பவர் பேங்கை வெளில எடுத்து திருப்பி நீங்கள் ரேப் போட்டு அடித்து உள்ளே இருக்கிற பெரிய விஷயம். அதை அந்த டென்ஷன் எடுத்துக்காங்க, அதனால் சொல்கிறது பவர் பேங்கை கையில் வச்சுங்க. மற்றவங்களுக்கு தேவையான கத்திரிக்கோல், பிளேடு, ஷாம்பு, சோப்பு, ப்ரஷ்ஷு, எல்லா பவுடரு எல்லாத்தையும் போர்டிங்கில் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்கு, போர்டிங்கில் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்கு. கையில் உங்களுக்கு தேவையுள்ள லக்கேஜ் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை ஹேண்ட் லக்கேஜ் கூட தேவை கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் கூட தேவை கிடையாது. எதுக்கு ஹேண்ட் லக்கேஜ் சொன்னால் இந்த கேட்குறீங்களா, ஏதாவது இந்த உதிர்கா நோய் ஏற்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் அப்பப்போ ஏதாவது துணி தேவைப்படுது, இல்லை பஞ்சு தேவைப்படுது, மாத்திரை தேவைப்படுது, ஏதாவது தேவைப்படுது, சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இந்த நாப்கின்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸோ ஏதாவது தேவைப்படுது, அவங்களுக்காக சொல்லுறாங்க. தேவையில்லாதவங்களுக்கு கிடையாது, தேவையில்லாதவங்களுக்கு கிடையாது. இப்போ சென்னையிலேருந்து கிளம்பிங்க, சென்னை ஏர்போர்ட் உள்ளே போனோன்னே ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுன்னு போர்டு போட்டிருக்கோம், உள்ளே போனோன்னா உங்களுடைய தாமா எல்லாத்தையும் போர்டிங் போடுவீங்க, போர்டிங் போட்டு இமிகிரேஷனில் போய் நிற்பீங்க, இமிகிரேஷனில் தாண்டுவீங்க. இமிகிரேஷன் தாண்டினோன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வெயிட்டிங் ஹால், ஸ்ரீலங்கா அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் ஃப்ளோரு, மேலே உள்ளது வெயிட்டிங் ஹால் கிடையாது, கீழே போயிடும். போயிட்டு ஸ்ரீலங்கன்னு ஏர் இண்டியா எல்லாமே கீழே அண்டர்வுட் இந்த இப்படி யூடர்ன் பண்ணி கீழே எக்ஸலேட்டரில் போகும் பாருங்க, அதில் போகணும். கீழே போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் உட்காருது, அங்கேருந்து உங்களை பஸ்ஸில் போய் ஃப்ளைட்டில் உட்காரப்பாங்க. சென்னையிலேருந்து சிலோனுக்கு போகும்போது உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டாங்க, ஸ்நாக்ஸ் தான் தருவாங்க, பர்கர் தருவாங்க, சிக்கன் பர்கரு வெஜ் பர்கர் தருவாங்க, நல்லாயிருக்கும் பர்கர் நல்லாயிருக்கும், சிக்கன் பர்கர் வெஜ் பர்கர் தருவாங்க. நம்ம ஆஜிகளுக்கு கரெக்டாக தருவாங்க, ஆஜிகளுக்கு கரெக்டாக தருவாங்க, தண்ணியிலேருந்து எல்லாமே தருவாங்க. சிலோன்லேருந்து ஜித்தாக்கு போது பாருங்கள், அதில் சாப்பாடு தருவாங்க, அதில் சாப்பாடு தருவாங்க. அது எத்தனை மணிக்கு வரலான்னு பிளான் போட்டிருக்கீங்க ஏர்போர்ட்டுக்கு, பத்து மணி ஃப்ளைட்டு, எத்தனை மணிக்கு வரலான்னு பிளான் போட்டிருக்கீங்க? உங்களோட பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும், டிராலி ரெடி பண்ணணும்,
நீங்க உள்ள போற கரெக்டா போவீங்க, கரெக்டா நீங்க போய் உள்ள உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துல 40 நிமிஷத்துல பிளைட்டுக்கு போயிருவீங்க. அந்த மாதிரிதான் 6 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும் சார், காலையில 21ஆம் தேதி சரிங்களா. அதாவது அது தயவு செய்து யார் அந்த டைமிங் வந்து கொஞ்சம் கொலப்படி பண்ணிக்காதீங்க, டைமிங் கொஞ்சம் இது பண்ணிங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் பேக்கேஜ் விஷயம், ட்ரெஸ் எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுனா ஒரு ட்ரெஸ்ஸு நார்மலாக 2 நாள் போடலாம், தாராளமாக போடலாம், ஒரு ஆளுக்கு கூட போடாது. ஃபுல்லாக ஏசி, சென்னை ஏர்போர்ட்டில் ஏறி திருப்பி சென்னை ஏர்போர்ட் நீங்கள் வந்து இறங்குற வரை ஏசியில் தான் இருக்க போகிறீங்க. ஃப்ளைட்டும் ஏசி, நடக்கிற பாதை ஏசி, மக்காக்குள்ளே ஏசி, மக்கால் ரோட்டு மேலே இருந்தாலும் எல்லாம் ஏசியில் தான் இருப்பீங்க. அப்போ என்ன செய்யணும் சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு 2 நாளைக்கு கணக்கு வச்சுங்க. அப்புறம் எத்தனை ட்ரெஸ் வரும் வந்து ஒரு 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகும்போது இது கட்டாயம் கிடையாது, வசதி உள்ளவங்கன்னு சொன்னால் புத்தாடை அணிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்மையான ஆடை அணிந்து போகிறது, நபிக்கு பிடிச்சமான ஆடை போகிறது. மனு மக்காவுக்குள்ளே காலை வைக்கல, அதாவது சிலோன்னு இறங்குவீங்க, சிலோனில் போய் இறங்கணும். அம்மா கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கங்கம்மா, நல்லா கவனிச்சிக்கங்க. சிலோனில் போய் இறங்குவீங்க, சிலோனில் இருந்து உங்களுக்கு 2 மணி நேரத்தில் அடுத்த ஃப்ளைட்டு. அதை நல்லா கவனிச்சிங்க, ஃப்ளைட்டு ஏறின உடனே ஃப்ளைட்டு கரெக்டாக ஒரு பொசிஷனுக்கு வந்தோடனே சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்து ஒரு அரை மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. சாப்பாடு முடிஞ்சோடனே அசல் தெரிஞ்சு சொல்லுவாங்க, நீயத்து வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுன்னா வந்து ஒரு ஒரு சீட்டுக்காக போய் நீயத்து வச்சுக்கோங்க நீயத்து அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத வைத்திக்கல் ஹரம ஃபயஸ்ஸிர் ஹூலி ஃபதகப்பல் ஹா மின்னி. அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத வைத்திக்கல் ஹரம ஃபயஸ்ஸிர் ஹூலி ஃபதகப்பல் ஹா மின்னி. அரபியில் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தமிழ்லையும் சொல்லிக்கலாம், உருதுலையும் சொல்லிக்கலாம், இங்கிலீஷையும் சொல்லிக்கலாம். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், சிறப்பானவனுடைய காபத்துல்லாவை உம்ரா செய்ய நாடுகிறேன், லேசாக்குவாயாக ஏற்றுக்கொள்வேன். இது எல்லாத்தையும் லப்பை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? லப்பை அல்லாஹும்ம லப்பை லப்பை லா ஷரீக லக லப்பை இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பை அல்லாஹும்ம லப்பை லப்பை லா ஷரீக லக லப்பை இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. நாலே நாலு லப்பை தான் வரும், நல்லா கவனம் பாருங்க. லப்பை அல்லாஹும்ம லப்பை லப்பை லா ஷரீக லக லப்பை இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. எவ்வளோக்கு எவ்வளோ லப்பைக்கு அதிகமாக சொல்லுவீங்களோ உள்ளத்தில் ஒரு விதமான இதய அச்சம் உண்டாகும். காபத்துல்லாவை பார்த்த உடனே ஒரு தாயை விட்டு எப்படி ஒரு பிள்ளை பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த தாயை பார்த்தா எப்படி ஒரு உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு அல்லாஹ் இங்கிருந்தே சொல்லிட்டு போகிறது. யாரெல்லாம் நான் ஆஜராகிவிட்டேன் ஒரு இடத்துல ஆஜராகிவிட்டேன் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போகிறது. காபத்துல்லா பார்க்குற வரைக்கும் லப்பைக்கு சொல்லணும், காபத்துல்லா பார்க்குற லப்பைக்கு நிப்பாடு. திருப்பி சொல்லணும், சரிங்களா. ரெண்டு விஷயம் என்னது, ஒரு ஃபர்ல் இப்போதான் பரிபூர்ணமாகுது. என்னது நீயத்து எங்க வைப்பீங்க, எந்த பிளைட்ல? சென்னையில இருந்து யாரும் வச்சிடக்கூடாது, வச்சிட்டீங்கன்னா பால்பந்தியா இருப்பீங்கன்னா வச்சுக்கோங்க. அடிக்கக்கூடாது, சுரியக்கூடாது, முடிய கூடாது, மந்தைய போட்டு சுரியக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஏராளமிருந்து விளக்கப்பட்டவை இதெல்லாம், தலையில் தலைய முடிய ஆடு மறைக்கக்கூடாது, தைத்த ஆடைகள் போடக்கூடாது, வாசனை தலைவிகள் பூசக்கூடாது, கீழாடை வந்து தொப்புளுக்கு மேலே கரண்ட காலுக்கு மேலே இருக்கணும், தரைவாழும் பிராணிகளை வேட்டையாடக்கூடாது, வேட்டையாளருக்கு காட்டுதலும் கூடாது, முடிய பிழுங்கக்கூடாது, கட்டின மனைவியாக இருந்தாலும் இச்சையோட பார்க்கக்கூடாது, முத்தம் கொடுக்கக்கூடாது. நல்லா விளங்கிங்க ஐயா.
எது எதெல்லாம் ஹலாலோ அது எல்லாமே ஏழாம் தான் ஹராம் ஆயிரும். சரிங்களா? ஒரு பொருள் பரிபூர்ணம் ஆயிடுச்சு, சென்னை ஏர்போர்ட்ல கிளம்புனீங்க, ஏழாம் கட்டி நியத்து வச்சீங்க, எங்க ஸ்ரீலங்கால, ஸ்ரீலங்கால ஃபிளைட் ஏறினதுக்கு அப்புறம் தான் சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஃபிளைட் ஏறவுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால பள்ளியா சொல்லுறோம், நல்லபடியாக ஒது செஞ்சுக்கோங்க. ஒது செஞ்சுட்டு ரெண்டு காய் தொழுது, ஒது செஞ்சுட்டு ரெண்டு காய் தொழுது, தொழுதுட்டு தோசை எந்த தொழுதால் துவா. ரெண்டு காய் என்ன உதவிங்க, ஃபர்ஸ்ட் காய் என்ன உதவிங்க, ரெண்டாவது காயத்தில் நல்லா கிளவராக தான் ஓது போறீங்க. ஒரு ஒரு ஃபர்ல் முடிஞ்சது, ஏறாம் கட்டி நீயத்தை போது ஒரு ஃபர்ல் முடிஞ்சு. சரிங்களா? இப்போ அடுத்த ஃபர்ல செய்வதற்காக போய் கொண்டு ஜித்தாவில் இறங்குவீங்க. ஜித்தாவில் இறங்கி பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க ஏர்போர்ட்டுக்கு, கூப்பிட்டு வந்து விட்டோன்னே அதை கொஞ்சம் நல்லா ரெண்டு பேரும் கவனிக்கிறது. இமிக்ரேஷன் எந்த சைடு காலியாக இருக்குன்னு பார்க்கணும். சரி, அது நாங்கள் யாரும் உள்ளே வர முடியாது, நாங்கள் யாரும் உள்ளே அலோடு கிடையாது. இமிக்ரேஷன் எந்த சைடு காலியாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். காலியாக இருக்கிற சைடை தப்புன்னு நம்ம குரூப்பை கூட்டிகிட்டு போயிடணும், குரூப் என்ன செஞ்சால் கூட்டிகிட்டு போயிடும். அப்படியே வரிசையாக நின்று அப்படிதான் வேணுக்குன்னே ஆரம்பி லேட் பண்ணுவோம், வேணுக்குன்னு என்ன செய்வோன்னா லேட் பண்ணுவோம். ஒரு ஆளுக்கு 20 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும், டைப் அடிச்சுட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லிட்டு சொல்லுங்கிறோம், கேமரா பாருங்கன்னு நம்ம இப்படியே நின்றுட்டு இருப்போம், அப்படியே சலம் வரைக்கிட்டு சொல்லுங்கிறோம். திடீர்னு ஒரு ஆதி வருவாங்க, எல்லாம் பாப்பா அஸ்லாம் வரைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். வேணுக்குன்னே பண்ணுவாங்க. அப்போ காலியாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு போனோம் சொன்னால் அவன் அப்போ தான் உட்காந்துருப்பான், சரி பேருக்கு வேலை பார்க்கணுமேன்ட்டு ஒரு 20 பேருக்கு அடிச்சு விட்டு போயிடுவான். இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குனு முடிச்சிருவான், அவன் இடத்துல இப்படின்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு போயிடுவான். முடிஞ்சோடனே வெளில வருவீங்க, போர்டிங்கில் நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் போட்டால் ஜாமா, ஜித்தா ஏர்போர்ட்டில் வந்து உழுவோம். உங்களுக்கு ஐடி கார்டில் ஒருத்தவங்க ஃபோட்டோ ஒட்டி நாங்கள் தருவோம் பேக்கில் வைக்கிறதுக்கான அடையாளத்துக்கு. அவங்க உங்கள் பேக்குக்கு ஏதாச்சும் ஒரு ரிப்பன் மாதிரி கலர் ஃபிட் பண்ணுவோம், உங்களுடைய அடையாளத்துக்காக ஏதாச்சும் கட்டி கேட்குது. சரிங்களா? ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பேக் இருக்குதே ஒரே மாதிரி கொடுப்போம் எல்லாத்துக்கும், அந்த பேக்கு ரிப்பன் கட்டிக்கிறது நல்லது. அதே மாதிரி பேசி வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த கலர் வாங்கினா நான் இந்த கலர் வாங்குறேன்னு, இந்த ஒருத்தர் சிவப்பு வாங்கினா அவரும் இன்னொருத்தர் அதான் டார்க்காக இருக்குன்னு அவரும் சிவப்பு வாங்குவோம், அதை சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. இல்லை அது நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு இந்த கலர்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க எல்லாத்துக்கும், இத்தனை இந்த ஒரு ரெண்டு மீட்டர் வாங்கி கொடுத்துங்க, கட்டிங்க எல்லாத்தையும் அதில் கட்டிங்க. இதால் போய் இறங்குவீங்க, அது வெளியில் நம்ம விசா போனால் விசா அடிக்கிறோம், நம்ம விசா கம்பெனியோட பஸ் அங்கே நிற்கும், கூப்பிட்டு வந்து உங்களை ரூமில் விடுவாங்க. பாதே உங்கள்கிட்ட ஒரு மஷூரா அம்மா, நல்லா கவனிச்சிக்கங்க. ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போன உடனே அந்த வேலைக்கு ஏதாவது நாஸ்டா விசா சாப்பிட்டுட்டு பசியாறிட்டு பேக்கேஜை வச்சுட்டு உடனே உம்ரா செய்ய இறங்கிறீங்களா, இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உம்ரா செய்ய இறங்குறீங்க? எங்களோட சிறந்த என்ன, எங்களோட இது வந்து உடனே செஞ்சு முடிச்சுனா இஹ்ராம் விட்டு வெளியில வந்தா ஒரு திருப்தி நம்மளுக்கு. ஏன்னா சில பேர் அங்க வந்துட்டு எங்களால முடியல, எங்களை மட்டும் தனியா கூட்டு போங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்காக நான் மொத்த பேரையும் வெயிட் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி 2 பேர்த்துக்கு மட்டும் தனியா உம்ரா செய்ய வைக்க முடியாது. அதனால அது நீங்க என்ன பேச அவங்கள்ட்ட சொல்லிக்கீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா ரெஸ்ட் கொடுப்போம். ரொம்ப படுத்துட்டாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகும் சொன்னால் அந்த தூக்கத்தில் உருளுவீங்க, அதுப்பீங்க, சொல்லிப்பீங்க, எல்லாமே நடக்கும். அழுப்போட அழுப்பாக ஒரு 2.5 மணி நேரம் வரும், செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். என்னது அது அதுக்கேற்ற மாதிரி செஞ்சீங்க இன்ஷால்லா. இல்லை அபிப்பிராயம் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா இது நிறைய நடக்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இறங்குவீங்க இன்ஷால்லா, நம்ம இருந்தோம்னு சொன்னால் பாபு சலாம் வழியாக உங்களை கூட்டிகிட்டு போவோம். சொல்லி பாபு சலாம் வழியா உள்ள கூட்டு போக சொல்றேன். ஏன் பாபு சலாம் சொன்னா, எப்படி ஒரு மனிதனை முழுமையாக பார்ப்போமோ, தலை கை காலோட பார்ப்போமோ, இப்போதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் காபத்துல்லாவ முழுமையா பார்க்கணும். காபத்துல்லா முல்தஜி கேட்டு அஸ்வத்து கல்லு முக்காம இப்ராஹிம் ஹத்தீமோட காபத்துல்லாவ பரிபூர்ணமா அப்படியே முழுமையா பார்த்தோன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வீடு சொத்து சுகம் எல்லா மனைவி மக்கள் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்லனு சொல்லி காபத்துல பிரம்மாண்டமா நிற்கும். காபத்துல பிரம்மாண்டமா நிற்கும். இதுக்கு ஈடுன இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு உள்ளத்துல அல்லாஹ் போகும். ஒரே காபத்துள்ளாதான், ஒரே கருப்பு துணிதான்,
நல்லா ஒரு ஒருத்தர் உள்ளத்தை காப்பாற்றுனால ஒரு ஒரு மாதிரி அழகாக ஒரு ஒரு மாதிரி பாபு சலா வழியாக உள்ளே போனோம்னு சொன்னால் காபத்துல முழுமையாக போகும். காபத்துல என்ன செய்வோம்? முழுமையாக போகும். பார்த்த உடனே இருந்துவாங்க. பார்த்த உடனே என்ன செய்யணும்? அல்லாவுடைய அரிசி எதுக்கு நேராக இருக்கு? காபத்துல அல்லா கேட்போம். மதியானே கேளு, என் இடத்துக்கு உன்னை வர வச்சுட்டே கேளு, என்ன வேணுமோ கேளு தரேன். இந்த கண்ணை சிமெண்ட் நேரத்தில் துவா கேட்கறது அப்படிலாம் இல்லை. சரிங்களா? மூணே மூணு துவா வாழ்வாதாரத்தை அடைக்கிறோம். மூணே துவா. ஒன்று, யாரெல்லாம் மவுத் வரைக்கும் நான் கேட்கக்கூடிய எல்லா ஹலாலான துவாக்களையும் அங்கீகரித்துக் கொள்வாயா. ரெண்டு, யாரெல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, களிமாவோட வாழ்ந்து களிமாவோட மவுத்தை எனக்கு தருவாயா. களிமாவோட வாழ்றதுன்னா என்ன? லா இலாஹா, எதை கொண்டு எதுவுமே ஆகாதே இல்லல்லா, அல்லாஹை கொண்டு மட்டும்தான் நடக்கும். இந்த களிமாவோட வாழ்ந்து களிமாவோட மவுத்தை எனக்கு கொடுப்பாயா. மூணாவது, யா அல்லா எனக்கு எப்படி இந்த ஹஜ் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நசீபாக்குவாயோ அதே போன்று என்னோட சந்ததிகள், குடும்பங்கள், வம்சாவளிகள், அக்கம்பக்கம் எல்லாத்துக்கும் கேட்கணும். முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் நசீபாக்குவாயாக ரப்பே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கூட்டு போகக்கூடிய இமாம் அது துவாசிவான உண்டு. இது ஒரு 10 நிமிஷம் தமிழில் துவாசிவான் உருக்கமாக கேளுங்க. துவா கேட்கும் போது அங்கே இங்கே கவனத்தை செலுத்த விடுறாம காபத்துல பார்த்துக்கிட்டே கேளுங்க. காபத்துல பார்த்து ஒரு மனிதனுக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வரலன்னு சொன்னா அவனோட கல்லஞ்ச கரை யார முடியாது? அவனோட கல்லஞ்ச கரை. ஏ சார், காபத்துல பக்கத்துல தான் கிளாக் டவர் இருக்குது, அவ்வளவு பெருசா கிளாக் டவர் பெருசா தெரியாது அவருக்கு. காபத்துல தான் பெருசா தெரியும். ஒண்ணுமேலாம் ஒரு அளவுதான் பெருசு. ஆனா அந்த காபத்துல்லாவ சிறப்பு என்ன என்ன முடியாது. அவ்வளவு சிறப்பு சொர்க்கத்திலிருந்து வரப்பட்ட கல்லு முத்தசிம் கேட்டு சொர்க்க நீர் இறங்கக்கூடிய அந்த மீசா பேர் அஹமது எந்த இடத்துல தொழுதா காபத்துல்லாக்குள்ள தொழுத நன்மை கிடைக்குமோ சத்தியமு. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தினால இன்னைக்கு உம்ரா அஜிச்சிருமோ அவருடைய கால் பாதம் இவ்வளோ சிறப்புகள் இருக்கு. ருக்னே எமனி 70 மலக்குமாரில் நின்று ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு இருக்காங்க. ருக்னே எமனி காபாவுடைய 4 முனைக்கும் 4 சிறப்புகள். நல்லா கவனிச்சிங்க யார், இங்கேதான் காபாவுடைய ஆரம்பம் அஸ்வத்து கல். சரிங்களா? இது ருக்னே யமனி அஸ்வத்து கல்லு முல்தஜிம் கேட்டு ருக்னே இது ஹத்தீம். இது என்னது? ஹத்தீம். அதுக்குள்ள தொழுதா எங்க தொழுதனா? காபத்துல்லாக்குள்ள தொழுதனா. அடுத்தது மீசாபே ரஹமத் சுருக்க தண்ணி ஊத்துச்சு பாருங்க. அந்த மேல இருந்து ஒரு இது மாதிரி வருது பாத்தீங்களா, காபத்துல்லாக்குல தங்கத்துல ஒரு இது வால் மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க அந்த இடம். அடுத்த இடம் இருக்குது என்னது? ருக்னே. 70 மலக்கு மாறல் நின்று கேட்கறதுக்கெல்லாம் ஆமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன துவா கேட்கணும்? அல்லாஹும்மா இன்னி அஃவுவ வல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆஃபியா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு ஆஃபியத்தை தருவாங்க, நலவை தருவாங்க. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. الله نرجو أن تكلي بالغا بايا سرك دي நல்ல முறையில் போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எல்லாம் கேட்கு காபத்துல்லாவே இவ்வளவு சிறப்பு அல்ல வச்சு. சுத்தி எவ்வளவு இடங்கள் இருக்காது, அவ்வளவு இடங்கள் இருக்குது. கிளாக் டவர் அவ்வளவு கோடி, ஹில்டன் ஹோட்டல் அவ்வளவு கோடி. ஹில்டன் ஹோட்டல போய் தங்கினா பெரியாளா? எது பெருசு? அங்க போய் எது பெருசு? நம்மளுக்கு காபத்துள்ளாதான் பெருசு, ஹரமு தான் பெருசு. ஹரமுக்குள்ள ஒருத்தருக்கு இடம் கிடைக்கணுமே. ஒருத்தர் சொல்றாரு, ஹாஜி சொல்றாரு, எனக்கு ஹில்டன்ல 3rd ஃப்ளோர்ல ரூம் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டா காபத்துள்ளா வியூ கிடைக்குது. ஸ்ட்ரைட்டா என்ன வியூ கிடைக்குதா? அவர் வந்து ரூம்ல உட்காந்து வியூ சைட் வியூ பண்றதுக்காக போயிருக்காப்பு, சைட் வியூக்காக போயிருக்காங்க. நல்லா பாதுகாப்பு
கேட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. ஹுசைன் அஸ் தான் ஹுசைன் அஸ் சொல்லுவாங்க, அட முட்டா போயிலே உனக்கு காபாவுடைய பத்தாப்புல இடம் கிடைக்கல, அத சொல்றதுக்கு எனக்கு சைட் வியூ கிடைச்சிருக்காங்க. இப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்றாரு அவரு, எனக்கு தேர்ட் ஃபுல்லோர் ஸ்ட்ரெயிட்டா காபத்துள்ளாவே தெரியுது, வாங்க சொல்லுவோம் நான் அப்படியே அங்கேருந்து இமாம் தர்மா சொல்லுது. வாங்க சொல்லுவோம் என்ன சொல்லிப்பாரு, அங்கேருந்து இமாம் தர்மா. ஆனா மத்தாப்புல இடம் கிடைக்கல, அறமுக்குள்ள இடம் கிடைக்கல, வெளியில இடம் கிடைக்கல, நீ ரூம்ல நின்றுட்டு இருக்க, இந்த ரூம்ல நின்றுட்டு இருக்கிறோம். எங்க அசல்ல இடம் கிடைக்கணும், மத்தாப்புல இடம் கிடைக்கணும். மத்தாப்புன்றதா காபத்துல்லா தவா செய்யும். பாபு சலாம் வழியா உள்ள போவீங்க, அது காபத்துல்லா பாப்பீங்க, துவா செய்வீங்க, ரெண்டாவது பர்ல செய்ய போறீங்க. ரெண்டாவது பர்ல என்ன அது, எத்தனை முறை தவா செய்வது, ஏழு முறை சுத்துறது ஒரு தவாஃப் கணக்கு, சரிங்களா? நல்லா கவனிச்சிக்கங்க. அஸ்வத் கல்லிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும், இஸ்திலாப் செஞ்சு தவாஃப்ல இஹ்ராம்ல இருக்கும் போது, இஹ்ராம்ல இருக்கும் போது தவாஃப் செய்யும் போது மட்டும் மேலாடை எப்படி இருக்கும் காட்டுற மாதிரி இருக்கிறார். நீங்க இப்படி போயிருப்பீங்க, சரிங்களா? இப்படி போயிருப்பீங்க, அங்க போறோன்னா பின்னாடி இருக்கிற அந்த முடிச்சு அவுத்து விட்டுட்டு, ஒன்னும் இல்லை, நல்லா குடிச்சிங்க, இந்த கையை மட்டும் வெளியில எடுக்க வேண்டியது, வெளியில எடுத்துட்டு நல்லா கவனம் நினைச்சா இதை போட்டுக்க. காபத்துள்ளா இந்த சைடு இருக்குன்னு சொன்னா உங்களுடைய இடது பக்கம் க்ளோஸ் ஆயிருக்கணும், வலது பக்கம் திறந்துருக்கணும், சரிங்களா? முதல் மூன்று ரவுடு அஸ்வத் கல் இங்க இருக்கும், என்ன செய்யணும், நெஞ்ச முழுமையா திருப்பணும், திருப்பி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹி அது. ஒவ்வொரு சுத்துக்கும் அஸ்வத் கல் இஸ்திலாப் செய்யணும், மொத்தம் ஏழு ரவுண்டு. அப்ப எத்தனை தடவை இஸ்திலாப் செய்வீங்க, ஆரம்பம் முடிவும் இஸ்திலாப் செய்யணும், எத்தனை தடவை இஸ்திலாப் செய்வீங்க, எட்டு முறை, எட்டு முறை, எட்டு முறை கணக்குல கரெக்டா வச்சுக்கிறது, எல்லாமே கணக்கு தான், எல்லாமே கணக்கு தான். ஒவ்வொரு சுத்துக்கும் அஸ்வத்துகள் இஸ்திலாப் பண்ணாம தாண்டிட கூடாது, சரிங்களா? ஒவ்வொரு தடையும் வரப்போ கூட்டம் அப்படிதான் இருக்கும், நீ முழுசா திரும்ப கூட அவசியம் கிடையாது, இப்படியே போயிட்டே இருப்பீங்க. முதல் தடவை இப்படி செய்வோம், அடுத்தடுத்த போன தாய் வீடு மாதிரி பிஸ்மில்லா அல்லாஹ் பிஸ்மில்லா அல்லாஹ்னு போயிட்டே இருப்போம். நல்லா இருக்கும், வசதி கொடுத்து வச்சிருக்கேன், சரிங்களா? நல்லா காமிச்சிங்க. முதல் மூன்று ரவுண்டு கம்பீரமா போடும், நல்லா காமிச்சிங்க, ஒரு மாதிரி ஜாப் செஞ்ச மாதிரி போடும், இப்படி குதிச்சு குதிச்சு குதிகால வச்சு குதிச்ச வண்ணமா போடும். முதல் மூணே மூணு ரவுண்டு மட்டும்தான். மா பெண்கள் எதுவும் செய்யக்கூடாது, சொல்றது எல்லாம் ஆண்களுக்கு தான், பெண்கள் உங்களுக்கு பல்லு வாதிக்கு இது மட்டும்தான், ஓடணும் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு. இப்படி குதிச்சு போனாரு, வயசானவங்களால குதிக்க முடியலன்னு சொன்னா